ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் நாகர்கோவில் ஸ்பெஷல் பழம்பூரி, ரோட்டுக்கடையில கிடைக்கக்கூடிய 4 மணி ஸ்நாக்ஸ் பழம்பூரி, பழம் பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம்பூரி எப்படி செய்யணுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏத்தம்பழத்தில் தான் இந்த பழம்பூரி செய்திருக்கேன். வாவ், நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகட்டும், சென்டரில் நல்லா சாஃப்டாகட்டும் இருக்குது. சூடாக சாப்பிடும்போது சைடில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியும் ஹெல்த்தியும் தரக்கூடிய பழம்பூரி தான் இது. நாகர்கோவிலில் ஏத்தம்பழம் தான் சொல்லுவோம், கேரளாவில் நேந்திரம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏத்தம்பழம் உடம்புக்கு அதிக ஹெல்த்தியை தரக்கூடிய ஏத்தம்பழத்தை வச்சு தான் நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே பொமிக்ரானட் டீயும் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யணும்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பழம்பூரி ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் மைதா மாவு வைக்கிறேன். கூடவே 3 டீஸ்பூன் பச்சரிசி இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். வறுத்த மாவு இதில் 3 டீஸ்பூன் வைக்கலாம். இந்த மாதிரி வறுத்த மாவு வச்சிங்கன்னா நேந்திரம்பழம் பூரி அதிக கிறிஸ்பியை தரும். அடுத்து கூடவே 3 டீஸ்பூன் சீனி வைக்கிறேன். இது ஒரு லைட் இனிப்பை தரும். அதிகமாக இனிப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போடுதேன். 1 பிஞ்சு சோடா உப்பும் போடுதேன். இந்த பழம்பச்சி எல்லோ கலரில் தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஃபுட் கலர் போடுதேன். இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மாவு ஒரு வித திக்னஸில் தான் இருக்கும். இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து பஜ்ஜி மாவுக்கு பேட்டர் ரெடி பண்ணுவோம். அதே மெத்தடில் பழம்பூரிக்கும் பேட்டர் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். அதிகமாக தண்ணீர் ஊற்றுட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும். நான் இதுக்கு 1.5 கப் தண்ணீர் ஊற்றிருக்கேன். பாருங்கோ, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலரில் பழம்பூரி இருந்தால் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லான பழம்பூரி தான் கடையிலெலாம் வச்சுருப்பாங்க. தண்ணீர் போதும். இப்படி ஊற்றும்போது திக்கான முறையில் தான் கீழே விழுது. இதை விடவும் லூஸாக இருக்கக்கூடாது. இதை விடவும் திக்னஸாக இருந்துன்னா பழம்பச்சி சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும். போதும், லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணிக்கூர் ரெஸ்ட்டில் வைக்கணும். அப்போ தான் பழம்பச்சி சாஃப்ட்டும் கிறிஸ்பினஸ்ஸும் தரும். பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பழம் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல பழுத்த பழமாகவும் இருக்கக்கூடாது, காயாகவும் இருக்கக்கூடாது. மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கொஞ்சமாக கட் பண்ணி இதனுடைய ஸ்கின் எடுத்துடலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்துன்னா பொறிச்சதுமே குழஞ்சி போயிடும். பச்சை பழமாக இருந்துன்னா இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி செயற்காவாக இருக்கணும். அப்போ தான் பழம் பச்சி பொறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாகட்டும் நல்ல சாஃப்டாகட்டும் இருக்கும். கட் பண்ணியிருக்க மெத்தடை பாருங்கள், எவ்வளோ திக்னஸில் கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த திக்னஸில் இருந்தால் தான் பொறிச்சு எடுக்க நல்லா வரும். 2 கப் மாவுக்குமே 4 பழம் இந்த மாதிரி 3-3 கட் பண்ணி எடுக்குதேன். இந்த பேட்டருக்கு 4 பழம் போதுமானதாக இருக்கும். இதை விடவும் நைஸாக கட் பண்ணினீங்கன்னா பழம்பூரி குழஞ்சி போயிடும், நல்லா டெம்பராக இருக்காது. அதனால் இவ்வளோ திக்னஸில் நான் எடுத்திருக்கேன். கடையிலையுமே இப்படி தான் கட் பண்ணுவாங்க. எல்லா பழத்தையும் கட் பண்ணிட்டேன். பழம்பச்சிக்கு பேட்டருமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதுவுமே ஊறியாச்சு. ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் பழம்பூரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு இந்த மாதிரி 1 டிராப்ஸ் மாவு ஊற்றி பார்த்தீங்கன்னா மாவு உடனடியாக மேலே வந்துடும். இந்த டைமில் பழத்தை எடுத்து பேட்டரில் போட்டு இந்த மெத்தடில் டிப் பண்ணணும். வாழைக்காய் பச்சிக்கெல்லாம் இந்த மெத்தடில் தான் டிப் பண்ணுவோம். 2 பக்கமுமே இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக கோட் ஆகணும். பழம் ஃபுல்லாக மாவு டிப் ஆனதும் சூடான ஆயிலில் இந்த மெத்தடில் ஸ்லோவாக வச்சிட வேண்டியது தான். அதிகமான ஆயிலில் பொறிக்கிறதுனால ஸ்லோவாக போடணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், மேலே பட்டுறக்கூடாது. ஆயில் சூடாக இருப்பதனால உடனடியாக வெந்துடும். ஸ்லோவாக இந்த மாதிரி பிரட்டி போட்டுக்கலாம். ஒன்றுக்கொன்று ஒட்டதுக்கு சான்ஸ் இருக்குது. பையை இப்படி பிரித்து போட்டுக்கிட வேண்டியது தான். பாருங்கள், பழம் பச்சி கோல்டன் கலரில் வந்திருக்கு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்ல கிறிஸ்பினஸ்ஸும் தெரியுது. போதும், இந்த மாதிரி ப்ரௌனிஸ் ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். சூடு ஆயிலில் போட்டதுமே எவ்வளோ பப்ளிஸ் வந்தது பாருங்கள். இப்போ ஆயிலில் பப்ளிஸ் குறைஞ்சிட்டுது, ப்ரௌனிஸ் ஆகிட்டுது. எடுத்துட வேண்டியது தான். மேலும் அதிகமாக ஆயிலே போட்டிங்கன்னா தீஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஜ்ஜி பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. ப்ரௌனிஸாட்டும் இருக்குது. நல்ல கிறிஸ்பியான பழம் பஜ்ஜி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கோம், நாகர்கோவில் ஸ்பெஷல்.
இதே மெத்தடில் எல்லா பழத்தையும் பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் வைக்கிறேன். பெரிய நான்ஸ்டிக் கடாயாக இருப்பதனால 2-3 அப்படின்னு பழம் வச்சு பொரிச்சிட வேண்டியதுதான். குயிக்காக ரெடி ஆயிரும். பழத்தை ஆயிலில் வச்சதுமே அப்படியே ஆயில் பொங்கி வரும். சின்ன பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் விடாமல் கவனமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த பழத்தையுமே பாதி பாதியாக போட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் ஆனதுனால அதே மெத்தடில் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த பழம் பச்சி ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிரும். கூடவே 1/2 கப் டீயும் குடிச்சிங்கன்னா அதையும் சுறுசுறுப்பாக நம்ம வேலைகளை முடிச்சிடலாம். பாருங்கள், நல்ல ப்ரௌனிஸ் ஆகிட்டுது. எடுத்துட வேண்டியது தான், நல்லா பொங்கி பொங்கி வந்திருக்கு. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். சைடு எல்லாம் நல்லா கிறிஸ்பியாட்டும் இருக்கும். இந்த பழம்பூரிக்கு ஹெல்த்தியான பொமிக்ரானட் டீயும் போடுதேன். இந்த டீ பேக்கில் டீ போட்டிங்கன்னா கலருமே நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு பேக்கிங்கில் 4 கப் டீ போடலாம். 4 கப் தண்ணீர் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக மெந்த் லீஃபும் வைக்கிறேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணீர் கொதிக்கட்டும். தண்ணீர் கொதித்ததும் இந்த பேக்கிங்கை ஒன்று வச்சிடலாம். இந்த டீ பேக்கிங்கில் டீ போட்டிங்கன்னா இதில் கலருமே நல்ல சூப்பராக வரும். தண்ணீர் கொதிச்சுட்டு இருக்கு. 2 மினிட்ஸ் டீ பேக்கிங் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கலர் நல்ல சூப்பராக வந்துட்டுது. இந்த டீக்கு தேவையான சீனி வைக்கிறேன். சீனி போடாமலுமே இந்த டீயை அப்படியே குடிக்கலாம். கசப்பு தன்மை எதுவுமே இதில் இருக்காது. மெந்தினுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த டீயை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கனால டீ நல்ல ஜம்முன்னு இருக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணி லெமன் பழச்சாறு பாதி ஊற்றுதேன். கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான டீயும் ரெடி பண்ணிட்டேன். டீ பேக்கிங்கை எடுத்துட வேண்டியதான். இந்த டீயை அப்படியே கப்பில் ஊற்றி பரிமாற வேண்டியதான். சூப்பராக கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பழம் பச்சி பொமிக்ரான டீயும் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா வீடுகளுமே ஆல்ரெடி பழம் வீட்டில் இருக்கும். ஏற்ற பழம் இருந்தால், விருந்தாளர்கள் வந்தால் உடனடியாக இந்த மாதிரி பழம் பச்சி ரெடி பண்ணிடலாம். நாகர்கோவில் ஸ்பெஷல் பழம் பச்சி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.